இது எங்க களம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு ஹே கைஸ், ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ள செவன்த் ஆனிவர்சரி மிஷின் ஷாப்பை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்ற வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூ நைட் அப்டேட், அப்கமிங்ல வரக்கூடிய ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எமோட் ட்ரையல், ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் அமௌண்ட்டுங்க. ஓகே, ஸோ டியோ அமௌண்ட்ல ஃப்ரீசிங் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வருதான். ஓகே, ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து பாத்துட்டு சார் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சட்டுப்பட்டுன்னு வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்க சார், அப்படியே நம்ம வீடியோக்குள்ள வந்து பயலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வந்து கன்வி பண்ணுங்க. சரிங்க சார், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேத்திக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பா நமக்கு ஃப்ரீயா ஒரு மேஜிக் கியூப் வந்து கொடுத்துருவானுங்கப்பா. செவன்த் ஆனிவர்சரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மேஜிக் கியூப் வந்து கொடுத்துருவானுங்க அப்படின்றமா நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ நம்ம என்ன சொன்னோமோ ஸோ சொன்ன மாதிரியே வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ பிளே 77 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஜிக் கியூப் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளைம் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பா. ஓகே, சோ இத வந்து வாங்கி பாக்கல போட்டுருங்க. சோ அப்புறம் பாத்தீங்க அப்படினா ரிங் ஈவென்ட். ஓகே, சோ நான் வந்து சொல்லிருப்பலையா ஸ்டோமர் ரிங் ஈவென்ட், அதுல வந்து இந்த மேல் பண்டல், சோ அப்புறம் வந்து ஒரு ஃபெமில அக்கா பண்டல், சோ அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு பேக். ஓகே, சோ கோனைஸ் பேக், அதுக்கு அப்புறம் இந்த ஸ்கேட் போர்டு அப்படினு சொல்லிட்டு நாலு ஐட்டமும் வந்து வந்திருக்கும். ஓகே, சோ நான் பாத்தீங்க அப்படினா 10 டைமண்ட், அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 100 டைமண்ட்லாம் ஸ்பின்ன போட்டு பார்த்தேன், பட் ஒண்ணும் கிடைக்காவல, எனக்கு கொடுக்கவே இல்லங்க. ஓகே, சோ ஏமாத்தி புட்டானுங்க, கொடூர குரங்கா இருக்கானுங்க. ஓகே, சோ கொடுக்கவே மாட்டறானுங்க. சரி, சோ இத வந்து பாத்தீங்க. சரிங்க சார், அடுத்து பாத்தீங்க அப்படினா நாளைக்கு. ஓகே, சோ 7ஆம் தேதி பாத்தீங்க அப்படினா மிஸ்டரி சர்ப்ரைஸ், என்னன்னு தெரியும்ல, பில்ட் அப்லாம் சும்மா பயங்கரமா விட்டுட்டு அவனுக்கு கொண்டு வந்தானு பாருங்க. ஓகே, சோ லெசிஸ் மோ டாப் அப் ஈவென்ட் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிருக்கானுங்க. ஓகே, சோ இதுதான் நாளைக்கு வந்து வரப்போறான். இதான் பாத்தீங்க அப்படினா மிஸ்டரி சர்ப்ரைஸ். ஓகே, சோ சர்ப்ரைஸ் வந்து கடைசில நமக்கு தான். அட போங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க, அட பாவிகளா அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு. சரி, சோ இத வந்து பாத்தீங்க. ஓகே, சோ இதான் பாத்தீங்க அப்படினா இந்த ட்ரெண்ட் அப்டேட்டா வந்து வரப்போதுங்க. சரி, சோ இதுவா அப்புறம் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு எமோட் ட்ரையல் வந்து வரப்போது. ஓகே, சோ 7th ஆனிவர்சரிக்கா பாத்தீங்க அப்படினா வரக்கூடிய 9ஆம் தேதி நல்ல டொன்டடாயின் இந்த ஒரு எமோட் ட்ரையல் வந்து வந்துரும். ஓகே, சோ இந்த ஒரு எமோட் வந்து வந்துருங்க, இந்த எமோட் வந்து பாருங்க. ஓகே, சோ இதான் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேம்ல வரக்கூடிய டியோ எமோட்ல ஃப்ரீசிங் எமோட்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பார்க்ல உட்கார்ந்து விளாடுறதுக்கு வச்சிருப்பாங்க அதுதானே இதுடா, இதை போட்டு எமோட்னு விற்கிறீங்களா, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா டே, இங்க பாருங்க ரொம்ப அநியாயம்டா, நடுவில் என்ன அது குலோ ஆல்பேட்டா, அந்த பேரிங்க பல குலோ ஆல்பேட்டை வச்சுட்டீங்க. ஓகே சார், ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க எங்க ரொம்ப வந்து பண்றாங்க. ஓகே சார், அது நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்து. ஓகே சார், டியோ எமோட் தான். ஓகே சார், டியோ எமோட்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீசிங்கா. ஓகே சார், நீங்க ஒரு தடவை போட்டு விட்டா போதும், அப்படியே ஆடிட்டே இருக்கும், ஜிங்கு ஜிங்குட்டே ஆடும். என்ன நீங்க வீட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போனீங்கன்னா ஃப்ரீயாவே உட்காந்து ஆடலாம். ஓகே சார், எவ்வளவு நேரம் வேணாலும் ஆடலாம், ஆடிக்கிட்டே இருக்கலாம், ஆடலாம் பாடலாம், கொண்டாடலாம். ஓகே சார், பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா காசு எதுக்கு எடுத்தாலும் வந்து காசு, ஏண்டாடே உங்களை பெத்தா எல்லாம் இல்ல யானை ஈன கக்குச்சாடா, எதுக்கு எடுத்தாலும் காசு தான், நாங்க இங்க தானே வந்து போங்கறது, ஆட போங்கடாடே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இதை வந்து பாத்தீங்க. ஓகே சார், 9ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எமோ ட்ரையல் வந்து வரப்போகுதுப்பா. சோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேம்ல அப்கமிங்ல நம்ம கேம்ல ஒரு ட்ரோகன்கான கன் ஸ்கின் வந்து வரப்போகுது. ஓகே சார், அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயந்துருவீங்க. ஓகே சார், அந்த அளவுக்கு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே சார், நீங்களே வந்து பாருங்க. ஓகே சார், என்ன ப்ரோ இது, நம்ம ஃபேக்டரி மாதிரி இருக்கு, இதை போயிட்டு ட்ரோகனுங்கிறீங்கன்னா அப்படி பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி நெருப்புறதா புகைதா, நல்லா எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே சார், மேல பாத்தீங்க அப்படின்னா புகையெல்லாம் வந்து வருதுங்க. ஓகே சார், ஃபேக்டரி தான், ஃபேக்டரி தானே, ஃபேக்டரியே தான். ஓகே சார், அதை வந்து பாருங்க, ட்ரோகன்னே வந்து சொல்ல முடியல, என்னமோ பாத்தீங்க அப்படின்னா பி90 மாதிரி தெரியுது, ஆனால் லுக் வைஸ் சும்மா மாசா இருக்குப்பா. ஓகே சார், ரேட் இந்த ட்ரோகன் வந்து பாத்தீங்க, இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா டபுள் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மைனஸ் அக்யூரசி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே சார், ரேட் ஆஃப் ஃபயர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, தேவை கண்டிப்பா வந்து தேவை, ரேட் ஆஃப் ஃபயர் இருந்துச்சுன்னா அழுத்தி பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே சார், அதுவும் ட்ரோகனுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தேவை. சார், ரேட் இதை வந்து பாத்தீங்க, பவர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, லுக் வந்து நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குளோவால வந்து பாருங்க. ஓகே சார், குளோவால் பாத்தீங்க அப்படின்னா எப்பா என்னங்க சும்மா பயங்கரமா இருக்கே, பர்முடா குளோவால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே சார், குளோவாலே பாத்தீங்க அப்படின்னா எப்பா மாசுப்பா, நல்லா மாசா தான் வந்து இருக்கு. சரி, இந்த ஒரு குளோவால் வந்து பாத்தீங்க, சார் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூட் பாக்ஸ். ஓகே சார், லூட் பாக்ஸ் வந்து பாருங்க. ஓகே சார், இந்த பீக் இருக்குல்லையா, பீக்ல ஒரு வீடு இருக்கும் பாருங்க. ஓகே சார், ஓல்டு பீக். ஓகே சார், அதே மாதிரி இருக்குங்க. ஓகே சார், பர்முடா பீக் என்னங்கடா டே, நினைவு சின்னமா போட்டு வைக்கிறீங்க, ஏங்க இவங்க வந்து பாருங்க. ஓகே சார், நினைவு சின்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஓகே சார், இப்ப பர்முடாவே பாத்தீங்க அப்படின்னா போட்டோ போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை வந்து பாத்தீங்க. ஓகே சார், பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோகோ ஸ்டோலியோஸ் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிங் இவெண்ட்ல வரும், இதை நீங்க வந்து தெரிஞ்சுங்க, இது 100% வந்து கன்ஃபார்ம்ங்க. ஓகே சார், அப்கமிங்ல வந்து வரப்போது. சோ இதை வந்து பாத்தீங்க சார், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. ஓகே சார், மேக்டன் கானந்த் இங்கு போயிட்டு கன் ஸ்கின்லாம் வந்து இருக்கலையா, இதெல்லாம் மேபி கூடிய சீக்கிரத்துல ரிட்டர்ன்ல வந்தாலும் வந்து வரலாங்க. ஓகே சார், இந்த மாதிரி ரிங் இவெண்ட்ல வந்து வரலாம், இதுக்கு வந்து பாசிபிள். ஓகே சார், இதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. சோ இதையுமே நீங்க வந்து பாத்தீங்க. ஓகே சார், அடுத்து வந்து ரிட்டர்ன்ல வரக்கூடிய கன் இங்கு போயிட்டு கன் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா இதுவாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கெஸ் பண்ணிருக்கேன். ஓகே, பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ற வந்து பாப்போம். சரிங்க சார், பாத்தீங்க அப்படின்னா மெயின் மேட்டருக்குள்ள வந்து போயலாம். ஓகே சார், அதாவது பாத்தீங்க அப்படின்னா மிஷின் ஷாப். ஓகே சார், ப்ரோ என்ன
அப்புறம் இந்த மண்டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வரல, லக்கி வீலும் வரல, மிஷி ஷாப்பும் வரல. என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க காரணக்காரன், என்ன தான் வந்து பண்ணுறான் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கும் வந்து தெரியலப்பா. ஓகே சார், செவன்த் ஆனிவர்சரி வேறு. ஓகே சார், செவன்த் ஆனிவர்சரி போயிட்டு இருக்கு, இந்த மந்தத்தில் ஒன்றுமே விடாமல் இருக்கானுங்க. செருப்பை கொண்டே அடிக்க போகிறேன்டே, கேமாட நடத்துங்க, கேமு கேமை தவிர எல்லாத்தையும் நடத்துறீங்களா, போகலா வெண்ணைகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருப்பா. ஓகே சார், நம்ம கேம் ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சில ஃபைல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா சார், அது என்னன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டலை வந்து பாருங்கள். ஓகே சார், ட்ராப் பண்டல். ஓகே சார், ரெட் கலரில் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் பண்டல் வந்து இருக்கும் இல்லையா சார். இந்த ஒரு பண்டல். ஓகே சார், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேம் ஃபைலில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு ட்ராப் பண்டலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீமேல் அக்கா பண்டல். ஓகே, ரெண்டுமே கொஞ்சம் நல்ல பண்டல் தான். மேபி பார்த்திங்க அப்படின்னா மிஷி ஷாப்பில் மெயின் பண்டலாக வந்து இருக்கலாம். ஓகே சார், இதை வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். ஓகே சார், மிஷி ஷாப்பே லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க சார், பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே சார், எமோட்டாக இருக்கட்டும், குளோவாலாக இருக்கட்டும், விதவிதமாக ஷூஸ், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் பண்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் அக்கா பண்டல் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே சார், அதுக்கப்புறம் டோக்கன் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஓகே சார், இந்த மாதிரி மேபி பார்த்திங்க அப்படின்னா மிஷி ஷாப்பு வரலாம், செவன்த் ஆனிவர்சரிக்காக வந்து கொண்டு வரலாம். மேபி பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ளே இதை வந்து கொண்டு வந்தாலும் வந்து கொண்டு வருவாங்க. ஓகே சார், இது பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் தானே தவிர 100% கன்ஃபார்ம் வந்து கிடையாது. இது வந்து அப்டேட். ஓகே சார், எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன், கொண்டு வரலாம் கொண்டு வராமல் கூட வந்து போகலாம். ஓகே சார், பார்த்திங்க அப்படின்னா கர்ணாக்காரன் கையில் தாங்க இருக்குது. ஓகே சார், என்ன பண்ண போகிறானுங்க தெரியல, கொஞ்சம் பொத்தன் தான் வந்து பார்க்கணும். சரிட்டு ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணணும்னா ஓகே சார், ஒரு 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஆப், ரெடிம் கோட் உடனே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆப்பை வந்து நான் சொல்கிறேன். ஓகே சார், நான் முன்னாடியே வந்து சொன்னது தாங்க. ஓகே சார், யூஸ் பண்ணவங்க விட்டுருங்க, யூஸ் பண்ணாங்க பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. புது ஃபோனில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார், மறுபடியும் போயிட்டு ரெடிம் கோட வந்து எடுத்துக்கலாம், உடனே எடுத்துக்கலாங்க. நீங்கள் போயிட்டு வந்து ட்ரை பண்ணுங்க, நான் வந்து போட்டு வரேன். ஓகே சார், நீங்கள் வந்து பாருங்க, நான் அப்படியே வந்து கிளம்புறேங்க. ஓகே சார், டாடா பாய். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட லிங்க்கை ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஆப். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அந்த ஆப் லிங்க் தொட்டிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து போகும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஆப் தான். ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து கேட்கும். ஓகே, ஸோ இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்புக்குள்ள வந்து வந்துடும். ஆப்புக்குள்ள வந்து உடனே மேலே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு 100 காயின் எடுத்த உடனே ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்பாங்க. 100 காயின் அப்படின்னா 1 ரூபாங்க. ஓகேவா, சரி ரைட்டு. ஸோ அதேமாதிரி கீழே வந்து பாருங்களேன், மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ஸ்க்ராச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ அதை நீங்கள் தொடுங்க. அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணுங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 399 காயின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 499 காயின் ஆச்சா மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 499 காயின் கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 ரூபா மட்டும் ஏன் பண்ணால் போதும், நம்ம இப்போ போயிட்டு 10 ரூபாய்க்கு ரெடிம் கோட் வந்து எடுத்துக்கலாம். இல்லை 10 ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம்லேருந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்றது நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமுக்கு வந்து வந்துருங்க. ஹோமில் வந்து மேலே வந்து பாருங்களேன், ப்ளே நோன் ஒன்று இருக்கா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேம் தான் விளாட போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூன் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் நோ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும், அதையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்மிஷனை எனபிள் பண்ண சொல்லுவோம். ஓகே ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கேம் விளாட்றதுக்கு நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க. மற்றபடி பயப்படமாரிலாம் வேறு எதுவும் வந்து கிடையாதுங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்க ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஆப். சரி ரைட்டு, பர்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா எனபிள் பண்ணுங்க. எனபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேம்ஸ் வந்து காட்டுவோம். இந்த கேமை ஏற்றி நீங்கள் விளாட்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா 63 காயினை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காயின் கொடுப்பானுங்க. நான் பின்னாடி வந்து காட்டுறேன், அதை நீங்களே வந்து பாருங்க. சரி ரைட்டு, ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே அப்படின்ற வந்து கொடுங்க. ப்ளேனு கொடுத்தீங்கன்னா டேரக்டாக ப்ளே ஸ்டோர் வந்து போகும். ஸோ அங்கே வந்து இந்த கேமை டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். ஓகே ஸோ அங்கே டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் விளாட ஆரம்பிங்க. ஓகே ஸோ விளாடலாம் தேவையில்லைங்க, அந்த கேமுக்குள்ள அந்த ஆப்புக்குள்ள இருந்தாலே போதும் நமக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷமாக அந்த ஆப்பில் வந்து இருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 63 காயின் வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இந்த ஆப்பில் இந்த கேமில் வந்து இருந்திருப்பேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய காயின்ஸ் வந்து கிடச்சிச்சு. நீங்களே வந்து பாருங்கள், 73 காயின், 71 காயின், 68 காயின், 63 காயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காயின் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்புக்குள்ளே போய் பார்த்தேங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்ததில் பார்த்திங்க அப்படின்னா 840 காயின் இருந்துச்சு. இப்போ 9 ரூபா கிட்ட நம்ம ஏன் பண்ணிட்டு இன்னும் 1 ரூபா ஏன் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கேமை இன்ஸ்டால் பண்ண முடியாது. இன்ஸ்டால் பண்ணனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஸ்க்ராச் கார்டை பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராச் பண்ணுங்க. ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி 189 காயின் வந்து கிடைக்கும். இப்போ என்கிட்ட டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1029 காயின் வந்துருக்குங்க, 10 ரூபாய்க்கு மேலேயே வந்திருக்கு. சரி இப்போ போயிட்டு நம்ம ரெடிம் கோட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிம் பேஜ்ல வந்து போயிட்டேன். ஓகே ஸோ ரெடிம் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்திருக்குங்க. அங்கே நீங்கள் டேரெக்டாகவே கூகுள் ப்ளே ஸ்டோர் ரெடிம் கோடாகவும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பேடிஎம்ல எடுத்துக்கலாம், இல்லை கூகுள் பே ஃபோன் பே எதில் வேணாலும் நீங்கள் ரெடிம் கோட் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி அப்படி வந்து எடுத்தீங்க, நான் என்ன பண்ணேன், நம்ம ரெடிம் கோட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ரெடிம் கோட்ல போயிட்டு ஒரு 10 ரூபா ரெடிம் கோட் வந்து போட்டேங்க. ஓகே போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா ரெடிம் கோட் வந்து கொடுக்கல, வரல. என்னடா போய் பார்த்தா அங்கே பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டானுங்க. காயினையும் பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்ட் மாட்டானுங்க. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா 1000 காயினை கொடுத்துட்டாங்க. ரெடிம் கோட் ஸ்டாக்ல போல, ஏன்னா நான் போட்டது பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்போ ரெடிம் கோட் வந்து போட்டிருப்பேன். லீவ் டேல பார்த்திங்க அப்படின்னா ரெடிம் கோட் போட்டால் யார் தான் வந்து கொடுப்பா. சரி ரைட்டு, ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வரல நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பேடிஎம்ல வந்து ரெடிம் பண்ணி பார்த்தேன். என் நம்பருக்கு நான் பேடிஎம்ல வந்து விட்ரா போட்டேன். விட்ரா போட்டு
போட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சுங்க சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. எனக்கு பேடிஎம்லேயே அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, அதை நீங்களே வந்து பாருங்க. ஓகே ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரமாக டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடையாது, இது வந்து செல்ஃப் ஏர்னிங் ஆப். நீங்கள் இந்த ஆப் ஏற்றி யார் உதவி இல்லாமல் ஃப்ரீயாகவே ரெடீம் கோட் எடுத்துக்கலாம், ஃப்ரீயாக டைமண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஸோ பேடிஎம்ல வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேடிஎம்ல இருந்து ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரெடீம் கோட் வந்து 10 ரூபா எடுத்துருப்பேன். ஓகே ஸோ அதை கூட நான் வந்து போட்டுறேன், நீங்களே வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்தேன், இது ஒரு ரியல் ஆப். ஸோ செல்ஃபாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பண்ணிக்கலாம், வேணுன்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா வேணுன்றவங்க இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த ஆப்பை ஏற்றிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா ரெடீம் கோடாச்சும், ஒரு 10 ரூபா ஆஃபர் காச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 10 ரூபாயை வந்து எடுத்து வச்சுங்க, ஃப்ரீயாகவே கிடைக்குது, விட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேம்ஸ் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் விளாடுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் வந்து கிடைக்கும், நிறைய டாஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க, நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதுதான் மெத்தட் ஏன் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. இதோட ஆப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க.